இந்த குறிப்பிட்ட பிரிவு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், மலத்தேன், முருங்கைத்தேன், வேம்புத்தேன், நாவல்தேன், துளசி, காஷ்மீர் ஒயிட்டு, பெருஞ்சீரகத்தேன், இல்லைன்னா கடுகுத்தேன், பூண்டுத்தேன். இந்த பூண்டுத்தேன் வந்து நம்ம வளப்பு தேன் போட்டு எடுக்கிறது கிடையாது, நேரடியாக எடுக்கிறதும் கிடையாது. இந்த பூண்டுத்தேன் வாங்கி பூண்டோட சாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட சாரை வந்து தேன் கூட கண்டென்ட்டில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது ஏன் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா, பொதுவாக பூண்டுக்கு வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் பூண்டுக்கு உண்டு. கேன்சர் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் பூண்டுக்கு உண்டு. ஸோ அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி டாக்டர்ஸை சொல்லுவாங்க, தேனில் மிக்ஸ் பண்ணி பூண்டு சாரை பண்ணி சாப்பிடுங்கன்னு. அதுக்கு பதிலாகவே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பூண்டு தேன்னே வருது. அதே மாதிரி இஞ்சி தேன் வருது, பூண்டு தேன் வருது. அதே மாதிரி இந்த உடம்பு ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க பெருஞ்சீரகம் தேன் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் ரிடியூஸ் பண்ணலாம். பொதுவாக ஜென்ரலாக தேனுக்கு ஃபேட் ரிடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. பெருஞ்சீரக தேன் சாப்பிட்றதுனால சீராகம் அது பேர் இல்லைங்களா, உள்ள இருக்கிய இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். அதே நேரத்தில் இந்த ஃபேட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பெருஞ்சீரகத்தின் மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு இளந்த தேன் இருக்குது, சந்தனத்தேன் இருக்குது, கருவேல தேன் இருக்குது, லவங்கத்தேன் இருக்குது, ஓமத்தேன் இருக்குது, சூரியகாந்தி பூ வந்து இருக்கக்கூடிய தேன் இருக்குது, குங்குமப்பூ தேன் இருக்குது, புத்துத்தேன். இப்போ என்ன இந்த மண்ணுக்கு அடியிலத்துமே வைக்கும், இந்த தேனி வந்து கண்ணுள்ளவங்களாம் விஷயம் பார்க்கவே முடியாது, மண்ணுக்குள்ளே வைக்கும். ஸோ அதிலேருந்து நீ அந்த ஊர் பக்கங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா ஆற்று ஓரத்தில் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்று ஓரத்தில் அந்த தேனி மட்டும் போயிட்டு வரக்கூடிய ஓட்டை, அதுக்குள்ளே நீங்கள் கை விட்டு எடுத்திங்கன்னா அந்த தேன் அந்த தேன் பேர் தான் புத்துத்தேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். தைலமர தேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். தைலமரம்னா உங்களுக்கு வந்து இந்த காஃப் இருக்குது, சளி செய்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் தைலமர தேனை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி என்னுடைய பயன்பாட்டுக்கு இந்த தேன் எல்லாமே நம்ம கொடுக்குற ஷாப்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 100% இயற்கையான தேன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.